செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் 500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் விதமாக கேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரியில் ஏபிஜே அப்துல் கலாம் சர்வதேச விண்வெளி மையம் மற்றும் மார்டின் குழுமம் ஆகியவை இணைந்து நடத்தின. கேபிஆர் கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் ராமசாமி வழிகாட்டுதல்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வரும் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் அகிலா மற்றும் இஸ்ரோ SSLV விஞ்ஞானியும் திட்ட மேலாளருமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளை ஆலோசகருமான கோகுல் மற்றும் மார்டின் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டனர். அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றில் பணியாற்றுவதற்காக நாடு முழுவதும் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களிடம் உள்ள திறமைகளை வளர்ப்பதற்காகவும் 100 சிறிய செயற்கைக்கோள்கள் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு மாணவர்களின் அறிவு மற்றும் திறமைகளை பயன்படுத்துவதையும் இந்த பயிற்சி பட்டறை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு உதவிடும் வகையில் மார்டின் குழுமம் இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு 500க்கும் மேற்பட்டோருக்கு நிதியுதவி வழங்கி வருகிறது. இதில் தயாரிக்கப்படும் சிறந்த சிறிய அளவிலான செயற்கைக்கோள்கள் ராமேஸ்வரத்தில் வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பின்னில் பலூன் மூலம் ஏவப்பட உள்ளது. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து எதுக்காக இந்த இதை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து பின்னாடி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை எடுத்து செய்கிறோம். இதே நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தவங்க தான், அந்த அருமையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அதனால் பிரைவேட் ஸ்கூலில் வந்து எல்லா வசதியும் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காது. அவங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கலந்துட்டு இவங்க காலேஜ் படிக்க போனால் கூட ஃப்ரீ சீட்டு கிடைக்கும். நாசாவுக்கு அதில் சில ஸ்டூடெண்ட்லாம் தேர்ந்தெடுத்து நாசாவுக்குலாம் அனுப்புகிறாங்க. பின்னாடி வந்து அவங்க வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் நான் நல்லா இருக்கும்ட்டு உங்களை அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, பண உதவி தான் அவங்களுக்கு பண்ணணும். பண உதவி பண்ணாலே அவங்க வந்து முயற்சியெல்லாம் இருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்லா வந்து ஒரு திறமைகள் இருக்கும். அவங்களுக்கு பணம் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அதை நாங்கள் யதார்த்தமாக நான் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய சன்னிடம் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னா எங்கள் சன்னை எல்லாமே சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணி இந்த மாதிரி வசதி இல்லாத குழந்தைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட கிளாஸு கோச்சிங்லாம் கொடுத்து கொஞ்சம் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களை நாசாவுக்கு அனுப்பலாம், ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு. இது அப்துல் கலாம் வந்து ரொம்ப கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி ஸ்கூலில் தான் பெரும்பாலும் அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அடிக்கடி அவங்களை மீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் ராம்நாட் டிஸ்ட்ரிக்ட் தான், அவங்க ராம்நாட் டிஸ்ட்ரிக் மாநிலம் பிறந்ததுனால அவங்களுக்கு ஒரு வீரம். நம்ம இந்த சைடு அந்த சைடு வந்து வறட்சியான மாநிலம். அதனால் அவங்களுக்கு கனவே வந்து ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து நம்ம இந்தியா லெவலில் உலக லெவலில் நல்ல வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அந்த கனவை வந்து நிறைவேற்றுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு தான் ஆர்வம் அதிகம், ஏன்னா எல்லாமே கிடச்சிருதுன்னு அவங்க வந்து கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆதங்கத்திலே இருப்பாங்க, இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும். கண்டிப்பாக இவங்க சாதிப்பாங்க என் நம்பிக்கை இருக்குது. தொடக்க விழா வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.